சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான மசாலா அரைச்சி சிக்கன் மட்டனை விட ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையே வறுத்து விட்டுருங்க ரொம்ப நிறம் மாற வேணா ஜஸ்ட் வேர்க்கடலை கிறிஸ்பியா வந்தால் போதும் இந்த மாதிரி வறுத்து விட்ட பிறகு இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துடலாம் துருவன தேங்காவா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காயும் லேசாக வதங்கி வரட்டும் இந்த மாதிரி இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி அஞ்சு முந்திரி பருப்புகள் சேர்த்துடலாம் சின்னதா ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மிதமான தீலையே நல்லா கலந்து வரட்டும் எதுவுமே ரொம்ப நிறம் மாதிரி கரைஞ்சிட வேணாம் லேசா வருபட்டு அந்த மசாலாவுடைய வாசம் வந்தா போதும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு மல்லி சீரகம் அந்த பட்டை எல்லாம் நல்லா வாசமாக வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன் சேர்த்துட்டு இப்போ ஆரம்பத்தில் தண்ணீர் ஊற்றாமல் லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாதி அளவு அரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான புளிக்கரைச்சல் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க புளிப்பு சுவை நீங்கள் பிறகு சமைக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதிகமாக குறைவாவோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்தாச்சு இந்த மசாலா பேஸ்ட் சரியான பதத்துல நீங்க வறுத்து அரைச்சீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப ரெடியா இருக்கு இப்ப தனியா இருக்கட்டும் இப்போ அடுத்த ஸ்டெப் நான் அரை கிலோ கோவக்காய் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் அதை இப்போ ரெண்டு பக்கமும் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முக்கால் பாகம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ளஸ் மாதிரி அல்லது உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா இருக்கணும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டே ரெடியாக இருக்குது இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய்களை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையே கலந்து விடுங்க கோவக்காய் கொஞ்சம் நீர் சத்து காய் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தண்ணீர் மாதிரி வரும் அதெல்லாம் வெளியில வந்து வத்தி கோவக்காய் ஒரு பாதி அளவு மட்டும் சுருண்டு வரணும் மூடி வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நமக்கு வந்து நல்லா வதங்கி வரணும் எடை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க இப்பவே ரொம்ப வெந்து குழஞ்சிட வேணாம் ஜஸ்ட் அந்த லேசாக நிறம் மாதிரி லேசாக சுருண்டு வரும்ல அந்த மாதிரி வந்தால் போதும் இப்போ பாருங்க நான் இடையடைய ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு கோவக்காய் லேசா நிறம் மாதிரி லேசா சுருங்கி வந்துட்டு இருக்கு தண்ணீர் எல்லாம் வத்திருச்சு இந்த மாதிரி வந்த பிறகு இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிருங்க நம்ம பிறகு இதில் சேர்க்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் இருக்கு நம்ம இப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம் இதுல இப்போ ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நீளமான ஷேப்ல கட் பண்ணி எடுத்துருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு குத்து இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை மொழல் போயிட்டு வாசம் வந்த பிறகு நம்ம அரைச்சோம் இல்லை மசாலா அதை உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு குறைவான தீலையே கலந்து விடுங்க இந்த ஆயிலேயே மசாலா நல்லா கலந்து வரணும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்கன்னா பாருங்க ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரது இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்த பிறகு இப்ப இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஆயிலையே மிளகாய்த்தூள் நல்லா கலந்து வரும்போது நல்லா ரெட்டிஷா தகத்தகன்னு இந்த ஆயில் கூட சேர்ந்து கலந்து வரும் அது வரைக்கும் குறைவான தீலையே கலந்து விடுங்க மசாலா கரைஞ்சிடாம கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க ஆயில் எல்லாம் பிரிஞ்சு நல்லா தகத்தகுனு ரொம்ப சூப்பராக கலர் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி வந்த பிறகு தண்ணீர் சேர்க்கலாம் நான் கொஞ்சம் மிக்சி ஜார்ல தண்ணீர் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கலந்துக்கிறேன் ரொம்ப தண்ணீராக வேணாம் ஜஸ்ட் இந்த கிரேவி பதத்துக்கு வேணும் அது மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்கு இப்போ தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம வதக்கி எடுத்த கோவக்காய் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏற்கனவே பாதி அளவு வெந்துருச்சு இப்போ நல்லா கொதிச்சு வந்த பிறகு குறைவான தீயில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வெந்து வரணும் இருக்கட்டும் இப்போ சரியா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக தகத்தகன்னு நம்மளுடைய கோவக்காய் கறி அருமையாக ரெடி ஆயிருச்சு உரைப்பு லேசான புளிப்பு சுவையோட நல்ல மசாலா வாசத்தோட அருமையான டேஸ்ட்ல ரெடி ஆயிருக்கு பார்க்கவே எவ்வளவு அழகா தகத்தகன்னு இருக்கு பாருங்க சான்ஸே இல்ல அந்த மசாலாவை நம்ம ஆயிலே வதக்கி எடுத்தோல அந்த மாதிரி எடுக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு அருமையான கிரேவி கிடைக்கும் நீங்க சாதத்துக்கு சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் இலகலா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுருள சுருள கலந்துட்டு அந்த மாதிரி வந்த பிறகு எடுத்துக்கங்க இதை வந்து நீங்க சப்பாத்தி பரோட்டாவுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு இந்த கிரேவி பாக்கிறதுக்கு இப்போ கடைசியாக விருப்பப்பட்ட மல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கோவக்காய் கறி ரொம்ப ரொம்ப சுவையாக பார்க்கவே அட்டைக்கசமாக ரெடி ஆகிடுச்சு நிறைய பேருக்கு கோவக்காய் அவ்வளோவா பிடிக்காது அதை சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இது டேஸ்ட்டும் மறக்காது அந்த மாதிரி உங்களுக்கு கோவக்காய் பிடிக்குன்னா இந்த மெத்தில ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருந்தது இந்த கோவக்காய்க்கு கோவக்காயை பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மசாலா டேஸ்டுக்காக கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க சோ மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த சுவையான கோவக்காய் கறி வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில மீட் பண்ணலாம் தேங்க்யூ